சில ஒரு முதலமைச்சரை இப்ப கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க, ஒரு சாமியார. அவங்க கட்சி வெற்றி பெற்றுச்சு, யார வேணாலும் சீஃப் மினிஸ்டரா வைக்கட்டும். ஆனா அவர் சொல்றாரு, சூரிய நமஸ்காரம் பண்ணாதவங்க, யோகா பண்ணாதவங்க இந்தியாவில் இருக்கக்கூடாது. நான் எல்லா இந்துக்கள் கிறிஸ்தவங்களையும் இந்துக்களா மாற்றுவேன்னு பப்ளிக் மீட்டிங்ல பேசுறார். அவர் தான் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய சீஃப் மினிஸ்டரா வந்திருக்கிறார். அவருக்கு தெரியல, அவரை கத்தர் மாத்திருவாரு. அல்ல, கத்தருடைய வல்லம் அவருக்கு தெரியல. இது மதம் கிடையாது. அவர் நினைக்கிற மாதிரி பணம் கொடுத்து மதம் மாத்திர விஷயம் கிடையாது. இது தேவனுடைய வல்லமை அதுல செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா. நீ ஒரு ஆளை மாத்துறதுக்குள்ள ஆண்டவர்களுக்கு 100,000 பேரை ரட்சித்து விடுவார். நீ ஒரு ஆளை பயமுறுத்தி மாத்துறதுக்குள்ள 100,000 பேர் இயேசுதான் மெய்யான ஆண்டவர் என்று இந்தியா முழுது எழும்பி விடுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. பிரதமரா இருந்தாலும் முதலமைச்சரா இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் எல்லா மக்களை நேசித்து செயல்பட்டால் அதை நாம் ஆதரிப்போம், அதற்காக ஜெபம் செய்வோம். ஆனா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது அதை அனுமதிக்க முடியாது. சூரிய நமஸ்காரம் பண்ணணும்னு அந்த ஆளு சொல்றாரு. நம்ம என்ன சொல்லுகிறோம்? சூரியனையே உண்டாக்கின ஒரு ஆண்டவரை நீ தொழுதுகொள். சூரியன் அல்ல, சூரியனை உண்டாக்கின ஒரு கடவுள் இயேசு, அவரை தொழுதுகொள்னு சொல்றோம். சூரியனை போய் நீ வணங்கிட்டு இருக்கேன்னு சொல்ற, சூரியனையே உண்டாக்கின ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவரை தான் நாங்க தொழுது கொள்ளுவோம், அவரை தான் இந்தியா தொழுது கொள்ள வேண்டும். சூரியனை அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சூரிய நமஸ்காரத்தை நாங்கள் எதிர்ப்போம். நாங்கள் வந்து யோகாவை எதிர்ப்போம். எக்ஸசைஸ் பண்ணட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், தப்பு கிடையாது. மெடிடேஷன் பண்ணட்டும், தப்பு கிடையாது. ஆனா வந்து அதற்குள்ளே சாத்தானுடைய தந்திரங்களை நுழைத்தால் நாங்கள் அதை எதிர்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. அதை எதிர்த்து ஜெபம் பண்ணுவோம். இப்ப நம்ம பிரதமர் கொண்டு வருகிற வேண்டாத திட்டங்களை கத்தர் முடக்கி போட வேண்டும். அவைகள் முடக்கப்பட வேண்டும். ஒருத்தர் சொல்றாங்க, ஒரு சட்டம் கொண்டு வர, பகவத்கீதையை எல்லா ஸ்கூல்லையும் கொண்டு வரணும், ஜனங்களுக்கு வந்து நற்கிரியைகளை போதிக்கணும் அப்படின்னு கொண்டு வரணும்னு அவங்க பேசுறாங்க. சரி, பகவத்கீதையை கொண்டு வரணும்னு அவங்க பேசுறாங்க. ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்? இலங்கை அரசாங்கம், இலங்கை புத்த மதம், புத்த ஒரு கவர்மெண்ட், அதாவது மதம் உள்ள தலைவர்கள் தான் இல்ல இலங்கையில் ஆட்சி பண்ணுகிறார்கள். அங்க எல்லா ஸ்கூல்லையுமே இந்து மதமும் போதிக்கப்படுகிறது, குரானும் போதிக்கப்படுகிறது, பைபிளும் போதிக்கப்படுகிறது, அவங்கவுங்க மதம் போதிக்கப்படுகிறது எல்லா ஸ்கூல்லையுமே. கிறிஸ்தவ மதத்தில் உள்ளவங்களும் கூட ஸ்கூல்ல வந்து டீச் பண்ணலாம். உங்க கிறிஸ்தவ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க பைபிளை பற்றி போறீங்க, முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க குரானை பற்றி போறீங்க, இந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்க மதத்தை பற்றி போறீங்க, மூணுக்கு சம, புத்த மதத்தில் உள்ளவங்களுக்கு புத்த மதம், எல்லாருக்கும் சம உரிமை இருக்கிறார். நீ பகவத்கீதை ஸ்கூல்ல கொண்டு வந்தா பைபிளும் கொண்டு வரப்பட வேண்டும். அப்பதான் இந்தியா மத சார்பற்ற நாடு, எல்லாருக்கும் சம உரிமை உண்டு. நீ அறிவிப்பு கொடு, பைபிளை பத்தி தெரிந்து கொள்ளணும்னா இந்த ஸ்கூல் இந்த கிளாஸுக்கு போ, குரானை பத்தி தெரிந்து கொள்ளணும்னா அந்த ஸ்கூல் அந்த கிளாஸுக்கு போ, பகவத்கீதை தெரியணும்னா அந்த கிளாஸ். எல்லாத்துக்கும் சம உரிமை வழங்கப்படணும். அப்படி இல்லாவிட்டால் கத்தர் இந்த கவர்மெண்ட் தூக்கி எறிந்து விடுவார். நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. விட போவதில்லை. கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நாம் இந்தியர்கள், நமக்கு சம உரிமை உண்டு. நம்ம கேட்போம், பைபிளுக்கு இடம் கொடு, அப்பனா நாங்க ஏற்றுக்கொள்ளுவோம். இங்கெல்லாம் இலங்கையில இருக்குது, இலங்கை அரசாங்கம் அனுமதிக்குது, பைபிளும் போதீங்க, குரானும் போதீங்க, புத்த மதம் எந்தெந்த மதத்தை ஸ்டூடெண்ட்ஸ் விரும்புறாங்களோ அதை போதீங்க. வெறும் பகவத்கீதை மட்டும் கொண்டு வர நம்ம அனுமதிக்க முடியாது. நாங்கள் எதிர்த்து போராட்டம் பண்ண மாட்டோம். முழங்கால் படியிட்டு ஜபம் செய்வோம். நாங்கள் ஜபித்தால் உன் சிங்காசனம் அசைந்து விடும், உன் ஆட்சி ஆற்றல் கொண்டு விடும். எங்களுடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்திற்கு விரோதமான காரியத்தை செய்ய சொன்னால் கிறிஸ்தவர்களை எதிர்த்து தான் நிற்போம். பயப்பட மாட்டோம் நாங்கள். எங்களோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர், ராஜ்யங்களை ஆளுகிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா.